Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படினா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்புல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசின் சார்பாக ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த செய்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் ரூபாய் 28.77 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் 1865 ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகலை பொதுமக்கள் இணைய வழியாக பெறும் சேவை. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போவோம். இந்த சார் பதிவாளர் அலுவலகத்துல 1865 ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணத்தை நாம இனிமே இணைய வழி மூலமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஒரு செய்தி வெளியீடு வந்திருக்கு. அதை டீட்டெயிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சார் பதிவாளர் அலுவலகங்களில் 1865 ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகலை இணைய வழியாக பெறும் சேவையினை தொடங்கி வைத்தல். பதிவுத்துறை தொடங்கப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்கள் தற்போது ஒளிவருடல் செய்யப்பட்டு மைய கணினியில் சேமிக்கப்பட்டுள்ளன. சொத்து தொடர்பான உயில், டிரஸ்ட், இதர ஆவணங்களை தவிர்த்து எந்த ஆவணத்திற்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கவும் தேவையான கட்டணங்களை இணைய வழியிலேயே செலுத்தி பொதுமக்கள் பெற்றிட வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒளிவருடல் செய்யப்பட்ட ஆவணங்களை சேமிப்பதற்கும் அதிவிரைவாக மின்னணு கையொப்பமிட்ட சான்றிட்ட நகலை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கும் ஏதுவாக அதிவிரைவு சேமிப்பு கலன்கள் SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ் 31.49 கோடி செலவில் வாங்கப்பட்டு ஆவண நகல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான் இந்த ஏற்பாடு. மின்னணு கையொப்பமிட்ட சான்றிட்ட நகல்களை பொதுமக்கள் tnreginet.gov.in என்ற இணைய வழியாக பெறும் சேவையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். உயில், டிரஸ்ட் ஆவணங்களின் நகல்கள் சரியான நபருக்கு அவரின் அடையாள விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் மைய கணினியிலிருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் சொத்து தொடர்பான எந்த ஒரு சான்றிட்ட நகலுக்காகவும் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. 1865 ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களின் நகல்கள் உலகின் எந்த மூலையில் உள்ள பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுதாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ஒரு அற்புதமான செய்தி. இது இந்த மாதிரி ஒரு வசதி கொண்டு வந்தது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.